அலாம் அலைக்கும் வரமத்துல வபரகாத்து அன்புக்குரிய சகோதர பெருமக்களே கண்ணியமான சிறப்பான சஹாபாக்களுடைய வரலாறு மிக அற்புதமானது அந்த அடிப்படையிலே தான் ஹசரத் துஃபைல் வந்தியல்லாஹு நகு அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே எவ்விதம் வந்தார்கள் என்ன நடைபெற்றது என்ற செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் ஹஸரத் துஃபைல் ரந்தியல்லாகும் அவர்கள் மக்கமா நகருக்கு வந்திருக்கின்ற வேளையிலே என்ன நடைபெற்றது என்பதை அவர்களை சொல்கிறார்கள் ஒருநாள் மக்காவிலே நான் தங்கி இருக்கிற பொழுது காபுத்துல்லாவின் பக்கம் நான் சென்றேன் காபுத்துல்லாவுக்கு சென்று அங்கே சில வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் ஜாகிலியா காலத்திலே நடைபெற்று வந்த அந்த வணக்க வழிபாடுகளை நான் செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு நான் அங்கே சென்றேன் நான் அங்கே சென்றிருக்கிற பொழுது எனக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது பெருமானார் சொல்லந்தாக அழகிவ செல்லம் அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது அவர்களுடன் பேச்சு கொடுக்கவும் கூடாது கேட்கவும் கூடாது என்று சொல்லி எனக்கு சொல்லப்பட்டதனால் எனது காதிலே பஞ்சுகளை வைத்துக்கொண்டு நான் போயிருந்தேன் இப்போது நான் அந்த கபத்துல்லாவினுடைய வளாகத்துக்கு சென்று விட்டேன் அதனுடைய முற்றவெளியிலே நான் சென்று விடுகிறேன் அங்கே ஒரு மனிதனை நான் பார்த்தேன் அந்த மனிதர் யுசல்லி இந்த சொல்கிறார்கள் ஒரு மனிதர் அங்கே தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் ஆனால் அவருடைய தொழுகை எங்களுடைய ஜாகினியா காலத்திலே இருந்த தொழுகையைப் போல வணக்கத்தை போன்று அது இருக்கவில்லை இவ்விதமான ஒரு மனிதன் தொழுது கொண்டிருப்பதை நான் கண்டேன் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வணக்கத்தை போன்று எந்த ஒரு வணக்கமும் அவர் செய்வதை நான் காணவில்லை இவ்விதமான நிலைமையிலே என்னுடைய பார்வை அவரின் பக்கமே போனது இது என்னது புதிதாக இருக்கிறது என்று சொல்லி எனது பார்வை அவருடைய நடவடிக்கையின் பக்கம் அப்படியே எனக்கு போனது அது மட்டுமல்லாமல் அவருடைய வணக்க வழிபாடுகள் எனக்கு ஒரு வகையான மாற்றங்களை எனக்கு ஏற்படுத்தியது இது என்ன புதிதாக இருக்கிறது என்ற உடனே நான் என்ன செய்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவரின் பக்கம் நான் சென்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இருக்கிற பக்கமாக நான் சென்றேன் நான் அதாவது வேண்டுமென்று செல்லவில்லை என்னை அறியாமல் என்னுடைய கால்கள் அவரின் பக்கம் நடந்து கொண்டே போனது அவருக்கு ரொம்ப அருகாமையிலே நான் போய்விட்டேன் இவ்விதமாக போன நேரத்திலே அவர் அந்த இடத்திலே நான் ஏற்கனவே யோசித்தேன் இந்த மக்காவைச் சேர்ந்த மக்கள் எல்லோருமே எனக்கு அவருடைய பேச்சைக் கேட்க வேண்டாம் சொற்களை கேட்க வேண்டாம் பேச வேண்டாம் என்று அவர்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார்களே கேட்டால் என்ன எனக்குத்தானே அதை பிரித்தறியும் தன்மை இருக்கிறதே என்று நினைத்து எனது காதிலே இருந்த பஞ்சையும் நான் எடுத்து விட்டேன் இவ்விதமான நிலைமையில் அவர் கருகாமையிலே நான் போனேன் அவர்களுக்கு போனதற்கு பின்னால் துஃபைல் வந்து எல்லானோ குறிப்பிடுகிறார்கள் ஃபஸ்மியத்து கலாமன் ஹஸ்னா நான் அங்கே மிக அழகான வார்த்தைகளை அங்கே கேட்டேன் மிக அழகான அற்புதமான வார்த்தைகள் ஏனென்று சொன்னால் இவர் ஒரு கவிஞர் இவர் ஒரு இலக்கியவாதி இவரிடத்திலே அரபித்துவத்திலே மிகப்பெரிய பாண்டித்யம் இருக்கக்கூடிய ஒருவர் அதனால் பெருமானார் சல்லம் லாகு அலேஹு செல்லம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த குரானுடைய வசனங்களை கேட்ட மாத்திரத்திலே இவருக்கு இவருடைய அந்த கவித்தன்மை இருந்ததனால் அதனுடைய அற்புதங்களை அவர்கள் புரிந்து கொண்டார் அவிதமாக அற்புதங்களை புரிந்து கொண்ட நேரத்திலே எனக்கு நானே சொன்னேன் சக்கிலத்துக்க உம்முக்கையா துஃபைல் துஃபைலே நீ என்ன உனக்கு என்ன கேடு வந்து விட்டது நீ இன்னும் அதை கேட்பதற்கு ஏன் தயங்குகிறாய் என்று எனக்கு நானே சொல்லி கொண்டேன் இன்னக்கலுலு லபீபுன் ஷாயிருன் நீ ஒரு மிகப்பெரிய புத்திசாலியான உயர்ந்தொரு கவிஞனாக இருக்கிறார் அவர் நல்லவற்றை சொன்னால் நல்லவைகளை எடுத்துக்கொள்வோம் பிள்ளையானவற்றை சொன்னால் விட்டு விடுவோமே ஏன் இன்னும் நீ தயங்குகிறாய் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டு அவருக்கு அருகாமையிலே நான் சென்றேன் அவ்விதமாக நான் அங்கே சென்றவுடன் நான் கொஞ்ச நேரம் அவற்றை கேட்டுக்கொண்டே இருந்தேன் என்னுடைய காதிலே விழுந்து கல்புக்குள்ளே நுழைந்து விட்டது காதிலே விழுந்து கல்புக்குள்ளே நுழைந்து விட்டது அது அற்புதமான அபாரமான அந்த வார்த்தைகள் என்னை அப்படியே அவரின் பக்கம் ஈர்த்து விட்டது ஆனாலும் கூட எனக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன் கொஞ்ச நேரம் நான் நின்று கொண்டிருந்த பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அழகிவு செல்லும் அவர்கள் தங்களுடைய வீட்டை நோக்கி அவர்கள் சென்றார்கள் அருமையான சகோதர பெருமக்களே அதாவது நாம் எல்லாம் கபுத்துல்லாவிலே பார்க்கிறோம் கபுத்துல்லாவுக்கு பக்கத்திலே சஃபா ம மருவாவனுடைய மலையை பார்க்கிறோம் அதற்கு பின்னால் கொஞ்சம் தூரத்திலே இருந்த பெருமானார் செல்லந்தாகு அலே செல்லம் அவர்களுடைய வீடு என்று நமக்கெல்லாம் இப்போது காண்பிப்பார்கள் அது இப்போது ஒரு லைப்ரரியாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலே அதனுடைய சுற்றுவட்டத்திலே தான் பெருமானார் செல்லந்தாகோலே செல்லம் அவர்களுடைய வீடு இருந்தது இப்போது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் கபாவுடைய முற்றவழியிலே இருந்து பெருமானார் சல்லந்தாகு செல்லம் நடந்து மலை அதாவது மலை ஏறி அவர்கள் அவர்களுடைய அந்த வீட்டை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள் அவ்விதமாக சென்றதற்கு பின்னால் நானும் என்ன செய்தேன் அவருக்கு பின்னால் நானும் நடந்தேன் அவருக்கு பின்னால் நான் நடந்தேன் நான் நடந்ததற்கு பின் பெருமானார் வீட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள் அவர்களுக்கு அருகாமையிலே நான் போய் அவர்களிடத்திலே குரல் கொடுத்தேன் அவர்களிடத்திலே நான் பேசினேன் யா முகம்மத் இன்ன கௌமக்க கது காலூலி கதா முகம்மது அவர்களே உன்னுடைய குடும்பத்தினர்கள் உறவினர்கள் உங்களுடைய ஊர் மக்கள் எல்லோரும் உங்களை பற்றி இப்படி இப்படி எல்லாம் சொன்னார்கள் அதாவது முன்பு சொன்ன விஷயங்களை நீங்கள் மார்க்கத்தை பிரித்து விட்டீர்கள் குடும்ப உறவுகளை பிரித்து விட்டீர்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை உதாசீனப்படுத்துகிறேன் என்றெல்லாம் குற்றம் சொன்னார்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் இதனால் உங்களிடத்திலே வருவதற்கு நான் பயந்து என்னுடைய காதிலே பஞ்சை வைத்துக்கொண்டு நான் இருந்தேன் அவ்விதமாக இருந்து அப்படியான நிலைமையில் இருந்து உங்களுடைய வார்த்தைகள் சிலவற்றை நான் கேட்டேன் அது மிக அற்புதமாக இருந்தது அதனால்தான் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அருமையான சகோதர பெருமக்களே இப்போது பாருங்கள் துஃபைல் அவர்கள் மிகப்பெரிய அறிஞர் மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய ஞானம் படைத்தவர் அவரே இஸ்லாத்தை விட்டு தடுப்பதற்காக அந்த காவிர்கள் என்னென்னமோ சூழ்ச்சிகளை எல்லாம் செய்தார்கள் ஆனால் அல்லாஹ் நாடி நாடிவிட்டான் நேர்வழியை நாடி விடுகிறான் இப்போது பெருமானார் செல்லந்தாகு அலைஹுவ செல்லம் அவர்களுடைய வீடு வாசல் வரைக்கும் போய் அங்கே பேசுகிறார்கள் பாருங்கள் அலைய அம்ரகே ம அவர்களே உங்களுடைய இந்த விடயங்களை உங்களுடைய மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எனக்கு சொல்லித்தாருங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று அவர்கள் கேட்டார்கள் பெருமானார் சல்லல்லாஹு நேசல்ல அவர்கள் பல விஷயங்களை சொல்லிவிட்டு உயர்தரமான குரானுடைய சூரத்துல் இஹ்லாஸை ஓதினார்கள் சூரத்துல் இஹ்லாஸ் என்பது அல்லாஹு சமத் வலம் குல்லஹு சூரத்துல் குரத்து என்று சொல்வது காரணம் என்னவென்றால் அல்லாவை பற்றி மிகச் சிறப்பான ஒரு விரிவுரையை வழங்கக்கூடிய சூரத்து இதுவாகத்தான் இருக்கிறது உலகத்திலே மிகப்பெரிய அல்லாஹ் என்று சொன்னால் யார் என்பதை ஒருவன் கேட்டால் இந்த சூரத்தை ஓதினால் போதும் அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நபியே குல் ஹுவல்லாஹு அஹத் இப்போது துஃபைல் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் இருக்கிறார்கள் இரண்டு பேருக்கு மத்தியிலே உரையாடல் நடைபெறுகிறது அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஓதி காண்பிக்கின்றார்கள் நான் ஒன்றும் பெரியதாக ஒன்றையும் சொல்லவில்லை விரைவுனிடத்திலே இருந்து எனக்கு வந்திருக்கக்கூடிய வேத வாக்கு இதுதான் என்று சொல்லி சொல்லி காட்டுகிறார்கள் ஹுவல்லாகு அகது குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஹுவல்லாஹு அகது அல்லாஹ் ஒருவன்தான் அல்லாஹ் படைப்பதற்கு அதாவது உலகத்தை படைத்து வளர்த்து பரிவாரிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான் லா மஹபூத இல்லல்லா அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது என்று சொல்லுங்கள் கொல் ஹுவல்லாஹு அகஜ் அல்லாஹூ சமது அல்லாஹ் எந்த வஸ்துக்கள் மீதும் பொருட்கள் மீதும் அல்லது மனிதன் மீதும் தான் நித்தியனாக இருப்பதற்கு தேவையற்றவனாக இருக்கிறான் அல்லாஹு சமஜ் லம் எளிது அவனை யாரும் பெறவும் இல்லை அவனுக்கு தாய் தகப்பன் என்று யாரும் கிடையாது லம் எளிது வலம் அவர்கள் அல்லாஹ் பெறப்படவும் இல்லை லம் வலம் இறைவனுக்கு அல்லாவுக்கு நிகராக யாரும் கிடையாது அல்லாவுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று மிக தெளிவாக அல்லாவை பற்றிய அற்புதமான இந்த வரிகள் துவ துஃபைல் ரதியந்தாக அவர்களுக்கு பெருமானார் சல்லல்லாஹ் ஹலீஸ் செல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே துஃபைல் அவர்களுடைய அறிவு வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது ஏற்கனவே மிகப்பெரிய சிந்தனையாளர் என்று சொல்லியிருக்கிறோம் கவிஞர் திலகம் என்று சொல்லியிருக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் அவருக்கு வேலை செய்ய ஆரம்பித்தது அதற்கு அடுத்தபடியாக செல்லந்தாக குலே அவர்கள் குல்லா ஊது பி ரப்பில் ஃபலக் என்கிற அந்த சூரத்தையும் ஓதி காட்டுகிறார்கள் ஷர்னிமா ஹலக் என்று சொல்லி அதாவது பா அல்லாவிடத்தில் தான் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாவினால் படைக்கப்பட்டவற்றிடத்திலேயோ அல்லது வேறு வஸ்துக்களிடத்திலேயோ பாதுகாப்பு தேடுவது இல்லை என்று மிக தெளிவாக வரக்கூடிய இந்த வசனங்களை குரானுடைய வசனத்தை பெருமானார் சல்லந்தாகும் அவர்கள் துஃபைல் ரொந்தியந்தாகும் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார்கள் துஃபைல் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா தெரியுமாஹிமா து கவுலன் அஹ் கௌலிஹே இந்த வார்த்தைகளை விட சிறந்த வார்த்தைகளை நான் கண்டதே கிடையாது என்று அவர்கள் சொன்னார்கள் இதை விட மிக அழகான முறையிலே நீதமாக நியாயமாக பெருமானார் சல்லந்தா ஹலே அவர்களுடைய போதனைகளை நான் மற்ற எந்த போதனைகளையும் விட இதை மிகச் சிறப்பாக பார்க்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் சொன்னது மாத்திரமல்ல அந்த நேரத்திலே இந்த தாலிக்க வசத்து எதை அந்த நேரத்திலே எனது கையை நான் பெருமானார் சல்லந்தாக செல்லம் அவர்களின் பக்கம் நீட்டினேன் நீட்டி அவர்களிடத்திலே சத்தியம் செய்து நான் சொன்னேன் வ நான் சாட்சியாக சொன்னேன் அல்லா இல்லாக இல்லந்தா வ அன்ன முஹம்மத ரசூலுல்லா என்று நான் சொன்னேன் வ தஹல் துஃபில் இஸ்லாம் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விட்டேன் அருமையான சகோதர பெருமை அற்புதமான நிகழ்ச்சி அற்புதமான விடயம் பாருங்கள் இதுதான் ஒரு மனிதனுடைய அல்லாஹ் ஹிதாயத்தை நாடிவிட்டான் யாராலும் தடுக்க முடியாது பெருமானார் சல்லந்தாக ஒரே செல்லம் அவர்களிடத்தில் போன நேரத்திலே பெருமானார் சல்லந்தாக ஒரே செல்லம் கேட்டதற்கு தெளிவான பதிலை சொன்னார்கள் அதன் பின்னால் நான் உயர்தரமான மார்க்கத்தை குள்ளே நான் வரப்போகிறேன் என்ற நேரத்திலே தங்கு தடையில்லாமல் அவற்றை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அதாவது இதிலே மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது குறிப்பாக உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டியவர்கள் அவர்கள் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருப்பவர்களும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களும் கூட சிந்தித்து பார்க்க வேண்டும் விரைவன் யார் விரைவனுடைய சக்தி என்ன அவனுடைய பிரம்மாண்டம் என்ன அவனுடைய குதிரத்து என்ன அவன் இந்த உலகத்தை படைத்து இயக்கக்கூடியவனா நாம் பின்பற்றுகிற அல்லது நாம் வணங்குகின்ற கடவுளுக்கு அந்த சக்தி இருக்கிறதா சூரியனை படைத்தது யார் சந்திரனை படைத்தது யார் இப்படியெல்லாம் சிந்தித்து இறைவன் யார் என்பதை தேட வேண்டி இருக்கிறது இந்த இடத்திலே துஃபைல் ரதியந்தாகன் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே வந்து விட்டார்கள் அருமையான சகோதர பெருமக்களே இந்த நேரத்திலே நாம் படிப்பினை கொள்ள வேண்டிய மிக அற்புதமான செய்திகள் இருக்கின்றன நாமும் இப்படித்தான் மார்க்க விடயங்களில் சரியாக தேடி பின்பற்ற வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக ஒன்றை நினைவுபடுத்த வேண்டும் மார்க்க விடயங்களை மக்களுக்கு யாராவது ஒருவர் கேட்கிற பொழுது உங்களது மார்க்கத்தை சொல்லுங்கள் என்றால் மிக தெளிவாகச் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மார்க்க பிரச்சாரம் செய்வதென்றால் நம்முடைய சொந்த லாபங்களுக்காக வேண்டி அல்லது நம்முடைய இயக்கத்திற்காக வேண்டி அந்த இயக்கம் சொல்லுகிற கருத்தை மட்டுமே சொல்லி கொடுப்பது அல்ல எந்த இயக்கத்துக்குள்ளும் ஒரு முஸ்லீம் ஊடுருவி விடக்கூடாது லா அல்லாஹ் ஒருவனே விருதி தூதர் முகமது சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் மட்டுமே என்ற அந்த இரண்டு கருத்துக்களையும் எடுத்து அதற்குள்ளே தான் நாம் பயணிக்க வேண்டி இருக்கிறது இயக்கத்திற்குள்ளே புகுந்து இயக்க அடிப்படையிலே பேசுவதை நாம் நிறுத்திவிட வேண்டும் இரண்டாவது ஒருவர் மார்க்கம் சம்பந்தமாக வேற்று மதத்தைச் சேர்ந்தவர் கூட அவர்கள் சொன்னால் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது அவர்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இணைத்து கொள்வார்கள் இல்லை என்று சொன்னால் விட்டு விடுவார்கள் அதை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது அதனால் ஹசரத் துஃபைல் வந்து எந்த ஆகுத்தாளானோ அவர்கள் அந்த எவ்வளவு இனிமையான அழகான முறையிலே ரசூலுல்லாவுடைய தவுத்து அமைந்தது இஸ்லாத்துக்குள்ளே வருவதற்குரிய அந்த முறைகள் அமைந்தது என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் நன்மைகள் செய்வதற்கும் பாவங்கள் இருந்து தவிர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே நாம் எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவின் மீதுள்ள ஈமான் அல்லாவின் மீது இருக்கக்கூடிய தவக்குள் என்று சொல்லுவோம் அவன் மீது பரிபூரணமாக நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும் அவனுடைய உயர்தரமான திருக்குர் நாங்கள் படித்து பார்க்க வேண்டும் குரானுடைய வசனங்களை படிக்க வேண்டும் பாருங்கள் துஃபைல் அவர்களுக்குச் சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் அங்கே விளங்குகிறது நாம் பரம்பரை முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட குரானை வழங்கிக் கொள்வதற்கு அல்லது குரானுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு நாம் ஆசையில்லாமல் இருக்கிறோம் நம்முடைய பள்ளிவாசல்கள் அல்லது பொது ஸ்தாபனங்களிலே குரான் போதிக்கப்பட வேண்டும் மாணவர்களுக்கு படிக்க வாசிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் மாணவ பருவத்திலே இருந்து குரானுடைய விளக்கங்களை விளங்கி தக்குவாவையும் ஈமானையும் வளர்த்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் குரானை விளங்குவதோ மார்க்கத்தை விளங்குவதோ அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்கு அல்ல அடுத்தவர்களிடத்திலே போட்டி போடுவதற்கு அல்ல நாம் தக்குவாவை ஈமானை வளப்படுத்திக் கொள்வதற்கு என்ற சிந்தனை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நாம் ஆழமாக பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு சிறப்பான முறையிலே செயல்படுவதற்கு நமக்கு செய்து அருள்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வாஹரு அனில் இல்லாஹ் ரபுல் ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரஹத்து அல்லாஹி வபர்த்து